நிறைய பேர் ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபத்துக்கு பதிலே வராதனால விரக்தி அடைஞ்சு சோர்ந்து போய் அடப்போப்பா என்னத்த ஜெபம் எவ்வளோதான் பண்ணுறது பதிலே வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் அப்படிக்கு இது என்னடா இது இவ்வளோ ஜெபம் பண்ணியும் பதில் வந்த மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் சோர்ந்து போயிருக்கலாம், இல்லை விரக்தியில் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எப்படி ஜெபத்திற்கு கண்டிப்பாக பதிலை பெற்றுக்கொள்வது அதற்கு என்ன பண்ணணும் அதற்கான திறவுகோள்கள் அதாவது சாவிகள் அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். So are you ready? சாவியை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? சாவியே வந்துருச்சுன்னா என்ன கஷ்டம், இவ்வளவு நாள் பூட்டை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்து இப்ப சாவி கையில வந்துருச்சுன்னா ஈஸியா திறந்துட்டு உள்ள போயிடலாம் அப்படித்தானே? சரி, கீ நம்பர் ஒன், முதலாவது இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். Pray in the name of Jesus. அடப்போங்க பாஸ்டர், ஏதோ புதுசாக சொல்லிக் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதோ சண்டே ஸ்கூல் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இயேசு நாமத்தில் ஜெபிங்க அப்படிங்கிறீங்க. பின்ன இவ்வளோ நாள் நாங்கள் வேற யார் பேரில் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம்? நாங்கள் ஜெபத்தை முடிக்கும் போதே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்னு சொல்லி தானே முடிக்கிறோம். அப்புறம் என்ன புதுசா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும்னு நீங்க சொல்லி கொடுக்கறது? சரி, இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அப்படின்னா அதுதான் ஜெபத்தோட ஃபுல் ஸ்டாப் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஜெபத்தோட க்ளோசிங் நோட்டு, ஜெபத்தோட எண்ட் நோட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்னு சொன்னா ஜெபம் முடிஞ்சிருச்சுடா அப்படிங்கிற ஒரு சடங்காச்சாரமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, வாய் சொல்லுது, ஆனா உண்மையாலுமே அதை மீன் பண்றீங்களா? யூ சீ வாட் ஆத்தரைசஸ் யுவர் பிரேயர் அண்ட் மேக்ஸ் யுவர் பிரேயர் லீகல் இஸ் யூ ஆஃபரிங் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். உங்களுடைய ஜெபத்தை வேலிடேட் பண்றது, உங்களுடைய ஜெபத்தை ஆத்தரைஸ் பண்ணுவது, உங்க ஜெபத்தை லீகலாக அதாவது எப்பா இது நியாயமான ஜெபம்பா அப்படின்னு உங்க ஜெபத்தை ஆத்தரைஸ் பண்றதே இயேசுவின் நாமத்தில் அந்த ஜெபத்தை ஏறெடுப்பது தான். ஏன் தெரியுமா? ஏன்னா பரலோகத்தில் நீங்க பிதாவின் இடத்துல இயேசுவை இல்லாமல் வரவே முடியாது. அதனாலதான் இயேசு சொன்னார், நானே வழி. என்ன வழி? இயேசப்பாவை நீங்க அடையணும், பிதாவின் இடத்துல நீங்க வரணுமா? இயேசப்பாவை இல்லாமல் நீங்க வரவே முடியாது. பிதாட்ட எதுவும் ஒன்னு கேட்கணுமா? இயேசப்பாவோட நாமத்தில் அது போகும்போது, உங்க ஜபம் இயேசுவின் நாமத்தில் போகும்போது பிதா நோ சொல்லவே மாட்டார். Because Jesus is our access to heaven's throne room. ஐயா, பரலோகத்தின் சிங்காசனத்துக்கு நாம் வருவதற்கான வழியே இயேசு மாத்திரமே. புரிஞ்சதுல? நீங்க இயேசு அப்படிங்கிற பேரை சொல்லும் போது மொத்த பரலோகமும் கூர்ந்து கவனிக்குங்க. ஏன்னா எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நொடி பொழுது பரலோகமே உங்களை எட்டி பார்க்கும். அப்போ உங்களுடைய ஜெபம் இயேசுவின் நாமத்தில் போகும்போது தான் உங்க ஜெபத்துக்கு வேல்யூவே. Are you with me? இயேசப்பாவுடைய நாமத்தில் கேட்கிறேன், அந்த ஜெபத்துக்கு பயங்கர வெயிட் இருக்கு. அதனாலதான் இயேசப்பா சொன்னார் யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே, அவருடைய பேர்ல நீங்க கேட்கும் பொழுது அது உடனே செய்யப்படும். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று இருக்கிறதோ ஜீசஸ். ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார், அப்படித்தானே? நீங்க நல்ல சுகமா இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள், சுகம் வேணும். இந்த சுகங்கிற வாக்கு தத்துவம் இயேசுவுக்குள் இருக்கிறது, இயேசுவுக்குள் அது ஆம் என்று இருக்கிறது. அப்படின்னா எனக்கு சரீரத்தில் சுகம் வேணும், இயேசுக்குள்ள அது எப்படி தெரியுமா இருக்கு? ஆம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஓகே, சாங்ஷன் அப்படின்னு இருக்கு. புரிஞ்சதுல? ஆண்டவரே, எனக்கு நல்ல காலேஜில் ஒரு இடம் வேணும், கிறிஸ்துவுக்குள் அது ஏற்கனவே சாங்ஷன் ஆயிருக்கு. சிங்க குட்டிகள் பட்டினி இருந்து தாழ்ச்சியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்னது ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது, இல்லை நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கிறது. இது எல்லாமே
ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிற வாக்குத்தத்தம் என்ன, ஒரு நன்மையும் குறைவிடாதன வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறார். ஆனா இந்த வாக்குத்தத்தம் இப்ப யாருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த சங்கீதம் 34:10 கூட, சிங்க குட்டிகள் பட்டி நடந்து தாழ்ச்சியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. இந்த வாக்குத்தத்தம் இயேசுவுக்குள்ள ஓகே சாங்ஷன் இருக்கு. அதுதான் 1 Corinthians 2:20 சொல்லுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம், ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு வீடு வேணும். ஆம், ஆண்டவரே என் பையனுக்கு சுகம் வேணும் கிடைக்குமா? ஆம், ஆண்டவரே எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு என்னை என்கரேஜ் பண்ணுவீங்களா? ஆம், ஆண்டவரே பொருளாதார கஷ்டமா இருக்கு இந்த கடனை மாத்துவீங்களா? ஆம், ஆண்டவர் எல்லாத்துக்கும் நீங்க ஆமேன்னு சொல்றதுக்குள்ள அவர் ஆமேன்னு சொல்றார். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துக்கிற வாக்கு தத்தம் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளதான் ஆம் அப்படின்னு. ஆம், நீங்க என்ன கேட்டாலும் ஆம், நல்ல ஆசீர்வாதம் கேட்கறீங்க, ஆம் ஆமேன். சண்டை போடுறீங்க, நான் சொல்றதுக்கு நீ ஆமேன்னு சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே ஆமேன்னு தான் இருக்கு எல்லாமே. ஆமேன் அப்படியே ஆகும், கவலைப்படாத. ஆண்டவரே என் நெருக்கடியை மாத்துங்கப்பா. ஆமேன், கிறிஸ்துவுக்குள் அப்படி இருக்கான். அப்ப யூ சீ, நம்முடைய வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் இது எல்லாமே யாருக்குள்ளதான் இருக்கு? இயேசுவுக்குள்ளதான் இருக்கு. அப்போ நீங்க உங்களுடைய ஜபங்களை அந்த இயேசுவின் நாமத்துல கேட்கும் போதுதான், இயேசுவின் நாமம்னா அவருக்குள்ள அதெல்லாம் இருக்கு. அப்ப இயேசுவின் நாமத்துல நீங்க உணர்ந்து முதல் அவசரமா ஜெபிக்காது, இயேசு நாமத்து சிலர் பாருங்க அந்த கடைசி இயேசு நாமத்து அதை ஜெபி சரியா கூட முடிக்க மாட்டாங்க. இல்ல சி, நீங்க வாயில சொல்றது இல்லைங்க, அதோ டேக் டைம், உங்களுடைய ஆவி அதை உணரட்டும். ஆமா, எனக்கு சரீரத்துல சுகம் வேணும், அவருடைய தழும்புகளால் குணமானேன்னு வாக்குத்தத்தம் இருக்கு. இப்ப இந்த வாக்குத்தத்தை இயேசப்பாவுக்குள்ள இருக்கு, ஏன்னா அவர் தான் எனக்காக அடிபட்டாரு, அதனை பெற்றுக்கொள்றதுதான் ஆண்டவருடைய சித்தம். இதை நீங்க உணர்ந்து, ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும், இயேசுவின் நாமத்துல அதை என் சரீரத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன். Do you really mean it? ஐயா, உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் இயேசுவின் நாமத்துல நீங்கள் போகும் பொழுது அது நிச்சயமான பதிலை உண்டு பண்ணுகிறது. அத போகும்போது நீங்க கெஞ்ச மாட்டீங்க, ஏன்னா யூ நோ இயேசப்பா என்னுடைய அப்பா, அவர் எனக்காகத்தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு சகித்துக்கொண்டு என்னுடைய பாடுகள் வேதனைகள் தரித்திரம் இல்லாமே பாவம் இதை எல்லாத்தையும் அவர் சுமந்து கொண்டார். அவருக்குள்ளாக எல்லாமே ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆம் என்று இருக்கிறது, ஆமென் என்று இருக்கிறது. அதை நீங்க உணரும் பொழுது அப்பிதான் அவனுடைய சமூகத்துல வரும்பொழுது கெஞ்சிட்டு வர மாட்டீங்க, தைரியத்துல வருவீங்க. ஏன், நான் இயேசுவின் நாமத்துல வர்றேன், லீகலா வர்றேன். Are you with me? இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறது அப்படிங்கிறது ஏதோ இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அந்த சடங்காச்சரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் வரும்பொழுது தைரியமா நெஞ்சு நிமித்திட்டு வரீங்க, ஏ எங்க அப்பா பேர்ல வர்றையா? அவர் சொல்லியிருக்காரு என்கிட்ட, என் நாமத்தில் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு சொல்லி. So are you praying in the name of Jesus? சிலர் பாருங்க, பிதாவே நான் கேட்பதற்கு தகுதி இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க இயேசுவின் நாமத்தில் வரல, ஏன்னா இயேசுவின் நாமத்தில் வரும்போது அவருடைய நாமமே உங்களை தகுதிப்படுத்துது. Are you asking in the name of Jesus, your father? அப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும்.